இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மாதிரி இதுலேயும் ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஓப்பன் டெர்மினல்ஸ், அப்போது இங்கேருந்து பார்க்கணும். இப்போ இந்த மூணு ஒரு ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒன் ஓம் ஒன் ஓம் ஒன் ஓம், இது மூணு எப்படி இருக்கும்னா சீரியஸ்லி கனெக்டட். அப்போ நமக்கு இப்போ இந்த சர்க்யூட் என்ன ஆயிரும், இந்த ஒன் ஓம் ஒன் ஓம் ஒன் ஓம் இது மூணு சீரீஸ், இது பேரலலி கனெக்டட் வித் திஸ் ஃபைவ் ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதனுடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறப்போ 3 × 5 / 3 + 5 15 / 8 1.875 ஓம். இப்போ இந்த 1.875 ஓம் என்ன ஆயிருங்க, இந்த சர்க்கியூட் எப்படி வந்துடும், இது ஒரு 1.875, இது ஒரு 2 ஓம், இது ஒரு 3 ஓம், இது மூணு எப்படி இருக்கும், சீரீஸ்லி கனெக்டடாக இருக்கும். அப்போ 3 + 1.875 + 2 = 6.875 ஓம். இப்போ எஸ் இந்த 9 வந்து பேரலல் ஆயிடும். இப்போ இது என்ன ஆகிடும், இப்போ இது ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு 4 ஓம், இந்த 9 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு இது எப்படி இருக்கும்னா பேரலாக இருக்கும். இது எவ்வளவு, 6.875, தட் இஸ் 6 7 / 8 48 ஓம். இந்த 50 / 8 / 8 இஸ் பேரலலி கனெக்டட் வித் 9 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதனுடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறப்போ 9 × 55/8 9 + 55/8. அப்போ இது என்ன ஆயிரும், உங்களுக்கு 495/8 72 + 55/8. அப்போ 495/127. இப்போது இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இதனுடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, 495/127 and 4 4. இப்போ இதனுடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட்ஸ் = 4 + 495/127 + 4. இது மூணே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து நமக்கு இந்த சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் தீஸ் த்ரீ ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், இந்த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் த்ரீ ரெசிஸ்டன்ஸ் இஸ் பேரலலி வித் கனெக்டட் வித் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதனுடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும்னா, இது ரெண்டுக்கும் சீரீஸாக இருக்கும். இப்போ இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பேரலலி கனெக்டட் வித் 9 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இந்த மொத்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது ரெண்டுக்கு எப்படி இருக்கும், சீரீஸாக இருக்கும். அப்போ நம்ம இந்த மூணு ரெசிஸ்டன்ஸையும் கூட்டிட்டோம்னா இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். தட்ஸ் ஆல். விஸ் யூ ஆல் த பெஸ்ட்.